are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் வெரி ஹாப்பி மண்டே. இந்த வீக் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக போகட்டும். இனி தேதி May 30 நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிட்பிஎன்எஸ் தமிழ். எப்பவும் போல் இன்றைக்கி வந்து நிறையவே கிரிப்டோ அப்டேட்ஸ் இருக்குது. எதுவும் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லூனாவை ரீலான்ச் பண்ணதும் 70% வரைக்கும் குரோவாக இருக்குது. ஷிபா இனுவோட லார்ஜ் ட்ரான்சாக்ஷன் இப்போ 122% அப்பாக இருக்குது. லாஸ்ட் 3 டேஸில் மட்டுமே 19 மில்லியன் ஏஏவிஇ செல்லாக இருக்குது. ஷிப் ஆர்மியிலேருந்து 500 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை பர்ன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் ரஷ்யா இப்போ டிஜிட்டல் ரூபில் லான்ச் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாராகுவே இப்போ கிரிப்டோ ரெகுலேஷன் பில்லை அப்ரூவ் பண்ணுறாங்க. சைனீஸ் கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் வந்து NFT கேமிங் யூசர்ஸை பிளாக் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி பிரேசிலியன் யூனிவர்சிட்டி வந்து மெட்டாவர்ஸில் ரிசர்ச் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து லூனா கிட்ட இருந்தான். லாஸ்ட் சாட்டர்டே டெரா லேப்ஸ்லேருந்து லூனாவோட புது வெர்ஷனான Luna 2.0 வந்து ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லூனான்னு தான் இருக்குது, பட் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து Luna 2 லேபிள் வந்து பண்ணியிருக்காங்க. ரஃபாக லிஸ்ட் பண்ண 12 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இனிஷியல் வேல்யூலேருந்து 73% வந்து க்ரோ ஆயிருக்கு. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஷிபா இனு வேல்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. டாப் இத்திரியம் வேல்ஸ் கூட வந்து ஒரு பல்க் பர்ச்சேஸில் ஷிபா இனுவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டூ த பிளாக்லேருந்து கிடச்ச டேட்டா படி பார்த்தோன்னா ஷிபா இனுவோட லார்ஜ் ட்ரான்சாக்ஷன் வந்து 122% வந்து அதிகமாக இருக்கு. டாப் 100 ஷிபா இனு ஹோல்டர்ஸோட ஆக்டிவ் அட்ரஸஸ் எல்லாமே வந்து 8% வரைக்கும் அப்பா இருக்கு. வேல்ஸ் வந்து பில்லியன் நம்பர்ஸில் ஷிபா இனுவை பர்ச்சேஸ் பண்ணதுனால ஷிபா இனுவோட லார்ஜ் ட்ரான்சாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஏஏவிஇ கிட்ட இருந்தான். லாஸ்ட் கிராஷ்லேருந்து கம்பேர் பண்ணுறப்போ ஏஏவிஇ வந்து 38% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் 72 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 13% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு. இந்த வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து கிராஸ் பண்ண முடியாமல் ஏஏவிஐ திரும்பி வந்து ஃபெயில் ஆயிருக்கு. கரண்டாக வந்து $95 ஏஏவிஐ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட இருந்தால். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஷிப் ட்ராக்கர்லேருந்து கிடச்ச டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஷிபா இனு கம்யூனிட்டியிலேருந்து 508 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 15 ட்ரான்சாக்ஷனில் இந்த பர்ன் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. ஷிபா இனோட பர்ன் போர்ட்டல் லான்ச் ஆனதுலேருந்து இந்த டோக்கன் பர்ன் பண்ணுறதுக்காக பெரிய அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ரஷ்யாவில் இருந்தால். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரஷ்யா இப்போ வெஸ்டர்ன் டிரான்சாக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து டிஜிட்டல் ரூபிள் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து 2024 இந்த டிஜிட்டல் கரன்சி பிளான் அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நியூ வெர்ஷனோட பைலட் டிரான்சாக்ஷன் வந்து இயர்லி 2023லேயே பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பிளானை விட முன்னாடியே வந்து இவங்க டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் ரூபில் வந்து இஷ்யூ பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து பாராகுவேல இருந்தால். எல் சல்வடார் அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணதும் அந்த லீகல் டெண்டர் ரேஸில் இப்போ வந்து பாராகுவே வந்து ஜாயின் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாராகுவேலேருந்து இந்த யூனிக் அசட் கிளாஸ்க்காக ரெகுலேஷன் வந்து கொண்டு வரதா தெரியுது. பாராகுவேல எலக்ட்ரிசிட்டி ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டிசிஷனை இவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ மைனிங்க்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த நாட்டிலேருந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சைனாவில் இருந்தால். சைனாவோட ஆன்டி கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ்னால NFT கேமிங் ஆப்பான ஸ்டீஃபனோட மெயின்லேண்ட் யூசர்ஸை வந்து பிளாக் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. July 15 யூசர்ஸ் வந்து பிளாக் பண்ணணும்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டெஃபனோட இன் கேம் கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 38% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து பிரேசிலில் இருந்தான். சேவ் போல ஒரு பிரேசிலியன் யூனிவர்சிட்டி இப்போ அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியர் ஃபியூச்சரில் மெட்டாவர்ஸில் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா ஒரு ரிசர்ச் குரூப் வந்து ஹியூமன் பிஹேவியர், 3D மாடலிங், சைக்காலஜி, ஏஆர் அண்ட் விஆர் வந்து மெட்டாவர்ஸில் ரிசர்ச் பண்ணுறதாக வந்து தெரியுது. ஸோ இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.